பெரிய ஆம்பள தைரியசாலி அவன் இங்க வந்து போட சொல்லு வருவான் பேய் மாதிரி வருவான் இறங்கி செய்வான் மாடிக்கு வந்து சும்மா இருக்காம சேட்டை பண்ணீங்க அதுக்காக தான் நான் கிளிப்ப மாட்டி விட்டேன் அபியோ தீக்குச்சியோ அத்தையோ நம்ம ரெண்டு பேரையும் மாடியில தனியா பார்த்தா தப்பா நினைப்பாங்களேங்கிற நல்ல எண்ணத்துல உங்களை மறைஞ்சுக்க சொன்னேன் கடைசியில என் பேரு கெட்ட ரிப்பேர் ஆயிடுச்சு அது வந்து பேசாதீங்க என் அம்மா சொல்லிதான் மாடிக்கு வந்தேன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் உங்களை மறைஞ்சிருக்கவே சொல்லிருக்க மாட்டேன் சின்னையா அத என்னால எப்படி சொல்ல முடியும் நீதான் என் வாயில கிளிப்ப மாட்டி விட்டுட்டல்ல அத எடுத்துட்டு சொல்லிருக்க வேண்டியதானே நீதான் வாயில இருந்து கிளிப்ப எடுக்க கூடாதுன்னு சொன்ன இப்ப நல்லா டக்கு டக்குன்னு சொல்லுங்க போனா போகுது பாவும் ஏதோ மனுஷன் நம்ம நினைப்பாவே இருக்காரு இன்னைக்கு லீவ் போட்டுட்டு கூடவே இருக்கலாம்னு ஆசைப்பட்டம் பாருங்க ஏன் புத்திய சொல்லணும் என்ன சொல்லணும் கிண்டலா இருக்கா உங்களுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிசு இல்லனா எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு சொல்லிசு சின்னையா அதான் நான் சொல்லிட்டு தானே இருக்கேன் நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னா சரிப்பட்டு வர மாட்டீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க நான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் கடைசி வரைக்கும் சொல்லாமே போயிட்டாள அவ சரிப்பட்டு வர மாட்டேனாமே நான் பாசே ஏன் இடையே நீ கண்ணா முச்சலறியா அம்மா கூட்டு வந்து எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா என்ன பாசே தனியா சிரிச்சிட்டு இருக்க ஓ மை காட் கண்ணுல தண்ணீர் அப்ப நீ அழுதுட்டு இருக்கியா அப்பையில இருந்து இல்லடா இப்பதான் அழுதுகிட்டு இருக்கே என்ன பாசே அண்ணி எதனா கேவலமா திட்டாங்களா இல்லடா திக்குச்சி முன்னெல்லாம் ஈசு கோவப்பட்டா காரண காரியத்தோட கோவப்படுவா ஒரு விஷயத்த ஏன் சொன்னேன் எதுக்கு சொன்னேன்னு தெளிவா விலக்கி சொல்லி திட்டுவா எனக்கு அது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் ஆனா இப்போ என்ன ஏதுன்னே சொல்லாம நீங்க அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்க சின்னையான்னு சொல்றாடா திக்குச்சி ஏடா திக்குச்சி எதுக்கு சரிபட்டு வர மாட்டேன்னு சொல்லிருப்பா நீயாவது கொஞ்சம் யோசிச்சு சொல்ல பாசே அண்ணி சொல்றது கரெக்ட் தான் நீ அதுக்கு சரிபட்டு வர மாட்டேன் இந்த தீக்குச்சி பயலும் நான் எதுக்கோ சரிபட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போறானே நான் இப்ப என்ன பண்ணுவேன் திவ்யா இந்த பக்கம் எங்க போற நான் என் அழகு மாமாவை பார்க்க போறேன் எதுக்கு உன்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும் பரவாயில்ல போனா போட்டோன்னு சொல்றேன் எனக்கு செலவுக்கு பணம் இல்ல அதான் அழகு மாமா கிட்ட கேட்க போறேன் ஏன் திவ்யா என்கிட்ட கேட்டா நான் தர மாட்டேனா நீ தருவ
நான் அதை வாங்க மாட்டேன். திவ்யா, உன்கிட்ட பணம் வாங்கி அதை வச்சு என் வாழ்க்கைய ஓட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்படி ஒரு நிலைமை வந்தா என் வாழ்க்கைய முடிச்சு பண்ணே தவிர உன் முன்னாடி வந்து மானம் கெட்டு போய் கையேந்தி நிக்க மாட்டேன். ரொம்ப நல்ல வைராகியமா தான் இருக்கு. ஆமா, நீதான் சொன்னி என்ன பழி வாங்குறதுக்காக தான் இங்க இருக்கேன்னு. நான் மறந்தே போயிட்டேன் பாரு. சாரி, நீ போமா. ஈஸ்வரி, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் உன்னை பழி வாங்குறதுக்காக தான் இந்த வீட்லயே இருக்க. இப்ப கூட நீ லீவ் போட்டுட்டு இருக்கிறது மாமாக்காக இல்ல. நீ நைட் ஒரு ரவுடிய என்கவுண்டர் பண்ண போறன்னு மாமா கிட்ட போட்டு கொடுக்க போற.